பேருக்கு எங்கள் முயற்சி பயணம் நண்பர்கள் குழு சார்பாக கொரோனாவிலிருந்து விடுபட்டு அனைவரும் அமைதி நிலைமைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதை ஆரம்பம் செய்கிறோம். இது கடந்த கொரோனா காலத்திலேயே நம்ம தம்பி இவர் மூலமா ஆரம்பிச்சது இந்த முயற்சி பயணத்தோட இந்த சாப்பாடு கொடுக்குற திட்டம். அவர் வீட்லேயே ஒரு 60 பேருக்கு தன் தனியாக சமைச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்த தம்பி மூலியமாக அது ஒரு 20 பேராகி நாங்கள் வந்து முயற்சியில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து வாரத்தில் 4 சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம், 3 வெஜிடேரியன் சேர்த்து கலந்து கொடுக்குறோம் முட்டையோடு சேர்த்து. டெய்லி ஒரு 500 நபருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 14வது நாள். இந்த 14வது நாள் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த குழந்தைகள் நல்ல ஆஸ்பத்திரிக்கும் மகப்பேறு நல்ல ஆஸ்பத்திரிக்கும் ஒரு 500 சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அதனால் முயற்சியில் இது பண்ணி இன்றைக்கி மட்டும் 1000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணோம். 500 பேர் தினசரி, 500 பேர் இந்த மருத்துவமனைக்கு. எங்களுக்கு இன்றைக்கி ஆன செலவு மட்டும் 40,000 ஆச்சு. ஆனால் இதில் ஃபண்ட்ஸ் வந்து வர்றது வந்து இந்த முயற்சி பயணம் மூலிமா. ஒரு சிலர் 1 தராங்க, ஒரு சிலர் 30 தராங்க, ஒரு சிலர் 100 தராங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது செய்கிறதுக்கு. நம்ம தம்பிங்கெல்லாம் நல்லா அருமையாக செஞ்சு அதே மாதிரி அவங்க பணம் அனுப்புறதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே நபர் இதை எடுத்து நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே நபரால் செய்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் மக்களோட பணம், இப்போ நீங்கள் நிர்வாகம் இருக்கிற நீங்களும் 1 கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் சாப்பாடு போட தயாராக இருக்கும். இதை மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட இந்த பயணம் இன்னும் விரிவடைஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மக்களும் இதை கையில் எடுத்து, ஏன்னா நிறைய பேருக்கு பொருளாதாரம் கிடையாது. ஒரு தெருவில் வேலை செய்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதார உதவியை அந்தந்த தெருவில் இருக்க மக்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி பசியில்லா தமிழகமாக கண்டிப்பாக இந்த நாடு இருக்கும், இந்த தமிழகம் இருக்கும். அதை தெரிவிச்சுக்கிறோம். ஊக்கப்படுத்துங்க இளைஞர்களை, சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் படி கூட இறங்க வேணாம். உங்களோட பொருளாதாரம் இருக்கிற பொருளாதாரத்தில் ஏதோ ஓரளவுக்கு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொரோனாவை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு நம்ம இளைஞர்கள் உண்மையிலேயே பெரும்பாடு போடுவாங்க. டொனேஷன் பண்ணும்போது யாரை காண்டாக்ட் பண்ணுவோம்? அதில் கூகுள் பேன்னு சொல்லி நாங்கள் ஒரு நம்பர் அனுப்புவோம். இவர் நம்பரை நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதில் ஒரு இதையும் சின்ன வீடியோவாக எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். அந்த கூகுள் பே நம்பர் இப்போ உங்களுக்கு நான் தரேன். உங்களோட முயற்சியில் தான் இது பெருளவு வெற்றி பெறும். நம்பர் சொல்லுங்கள். வேகம் சார். 9 6 2 1 8 2 7 7 9. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். ரியாஸ் முகமது. இது தமிழ்நாடு மக்களுடைய எல்லாருடைய ஒரு விஷயந்தான் இந்த முயற்சி பயணம். இது இளைஞர்களுக்காக ஒரு துவக்கம். இதை நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக உதவி பண்ண எல்லாருக்கும் மனசார தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். உங்களோட பணத்தில் தான் நாங்கள் எல்லா மக்களுக்கும் பசி ஆற்றிருக்கோம். இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த பெயர் மன்சூர் அலி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த முயற்சி பயணத்தில் சாப்பாடு இந்த லாக்டவுன் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம், நல்லபடியாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அடுத்தது என்னென்னு கேட்டால், சில மக்கள் இந்த கூலி வியாபாரம் பண்ணுறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறையா பேர் இருக்குது எங்கள் புதுப்பேட்டை ஏரியாவில். ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 100 பேரை செலெக்ஷன் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு 100 பேர் உண்டானவர்களுக்கு 1 உண்டான மல்லிகை சாமான், காய்கறிகள், இந்த மாதிரி போல ஒரு 750-800 ஒரு மதிப்புள்ள பொருள் நாங்கள் இந்த முயற்சி பயணம் சார்பாக வர திங்கள்லேருந்து செவ்வாய்க்கிழமை இதை நாங்கள் கொடுக்குறோம். சமீபிலே தெரியும் எங்கள் வீடு. நாங்கள் அங்கே உள்ளவங்க, இந்த புதுப்பேட்டை மக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இதை பண்ணுறோம். ஸோ இந்த முயற்சி பயணம் பேர் வேணால் நீங்கள் யார் வேணால் வெடிச்சிக்கலாம், கொண்டுக்கலாம். ஆனால் அவங்கவுங்க இந்த கலெக்ட் பண்ணுற அந்த ரூபா வந்து யார் இதுக்கு பொறுப்பேற்று கொண்டு யார் இது சரியான முறையில் பண்ணுவாங்களோ அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஜிபியை போட்டு நீங்கள் அவங்கவுங்க பண்ணிக்கோங்க.